ஸோ ஹாய் ஸ்குவாடு, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோட கண்டென்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கா பார்த்தீங்களா, இவனோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பறந்து போயிடுச்சு. ஸோ இவன் வந்து ஒரு ஓவர் அடிக்காரனை. ஸோ பார்த்துருப்பீங்க, நீங்களே பல்டி கூட நல்லா அடிச்சிருப்பான். ஸோ இவனுக்கு வந்து பேர் இன்றைக்கி நான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். எங்கே வாங்கினேன்னா, இது இது இந்த பேர் எடுத்துட்டு அவர்கிட்டே தான் பார்த்தீங்கன்னா நான் பேர் வாங்கிட்டேன். நான் அவர்கிட்ட கேட்டு பார்த்தேன். ஸோ ஓவர் இப்பிக்காரன்னா பார்த்தீங்கன்னா கிடைக்கல ஃபீமேல். நேற்று இருந்து முன்னா நேற்று இருந்துச்சுன்னாரு. சரி, அதை நம்பி நான் போனேன், பார்த்தா இல்லைன்ட்டாரு. யார் யாருன்றேன் பாருங்கள், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஸோ இவனுக்கு வேறு என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி அண்ணன்ட்ட கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா, அண்ணே ஒரு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா காமிச்சாங்க. ஸோ அந்த ஃபீமேல் நான் காமிக்கிறேன், இருங்க. ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா ஃபீமேலு. பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் ஒயிட்டில் தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். இது வந்து ஓவர் அடி இல்லை, ஆனால் பரவாயில்லை, கன்ஃபார்மாக அடிக்கணும்னு தான் சொல்லி அண்ணன் சொல்லியிருந்தாரு. அடிக்கணும்னா கொண்டு வந்து மாற்றிருப்பான்னு கூட சொல்லிட்டாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது எடுத்து வந்துடுவோம். ஸோ கொஞ்சம் அழுக்காக இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், அது வந்து பிரச்சனை இருக்காது. ஸோ வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். ஸோ ஐயும் பார்த்தீங்கன்னா பாரு, ஸோ இதான் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஐ தான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு ஃபீமேலாக போட போகிறேன். ஸோ நான் என்ன, நான் ஒயிட்டு தான் தேடிக்கிட்டு இருந்தேன், ஆனால் ஓவர் அடியாக பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஓவர் அடி கிடைக்காதனால நான் பரவாயில்லையே பார்த்தீங்கன்னா ஒயிட்டு எடுத்திருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு இதோட ரெக்கையை பார்த்தீங்கன்னா பிடுங்கி எடுத்துக்கலாம். ஏன்னா 1 மந்த்கிட்டக்கா அது நம்ம வீட்டில் பழகணும். 1 மந்தில் எப்படியும் ரெக்கை வளர்ந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்ம வீட்டில் பழகணுங்கிறதுக்காண்டி ரெக்கை எல்லாத்தையுமே நான் பிடுங்குவேன். மொதல் 10 ரெக்கை தான் முக்கியம், ஏன்னா அதுகளுக்கு பறக்கிறதுக்காக தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மொதல் 10 ரெக்கையை பார்த்தீங்கன்னா நான் பிடுங்கி எடுக்கிறேன். ஸோ இப்போ ஆள் அவ்வளோவா பறக்க முடியாது. பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி உள்ளே கோவிட்றேன் பாருங்க. இன்றைக்கி தான் வந்தேன், அதுக்குள்ளேயும் கொடுக்கல, கரெக்டாக போயிட்டான். மேலே பார்த்தீங்கன்னா 5 தட்டி போட்டிருந்தேன் சொல்லி சொல்லியிருந்தேன். மிச்சம் 3 தட்டியை பார்த்தீங்கன்னா இந்த சைடு 1 தட்டியும், அதுக்கப்புறம் பேக்கில்னு பார்த்தீங்கன்னா 2 தட்டியை வச்சு நல்லா கட்டி விட்டேன். பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 தட்டி வச்சு செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன் எல்லாத்தையும். யாரா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? டேய் டேய் டேய், சண்டையாக போடாங்கடா. ஸோ இதாங்க இப்போ வாங்கின ஃபீமேலு. யாருக்குன்னா அந்த இவனுக்கு தான் வாங்கியிருக்கு. இதில் போட்டோம்னா கொஞ்சம் சாக்லேட்டு ஒயிட்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி சிக்ஸ் வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலராக பார்த்து எடுத்திருக்கேன் அந்தன்ட்ட. வெளியூர் இந்த ஹோமர் பார்த்தீங்கன்னா 2 எக்கு வச்சிருக்கு, ஆனால் இன்னும் சிக்கு பொரியலை. நான் எடுத்து பார்த்தேன், கொஞ்சம் சிக்கு லைட்டில் வச்சு பார்த்தேன். ஸோ சிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரு வச்சிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யாரும் இன்னும் சிக்கு வைக்கலை. இது வந்து அந்த
அதோட ஃபீமேல் வாங்கிட்டு வந்தோடனே ஒரு எக்கு பார்த்தீங்கன்னா வச்சிருந்துச்சு, வச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா ஓடி போச்சு. ஸோ அதோட எக்கை தூக்கி பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வச்சேன். ஸோ அதோட சிக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கு. ஸோ அதுவுமே ஓவர் அடிக்காரணியோட சிக்கு தான். அப்புறம் மொதினா பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு வச்சிருக்கு. ஸோ ஒரு எக் தான் வச்சுருக்கா, ரெண்டு எக்கு வச்சுருக்கா, இரு ஒரு எக்கு தான் வச்சிருக்கு. எக்கு வச்சு பார்த்தீங்கன்னா 1 வீக் ஆயிடுச்சு, ஆனால் ஒரு எக்கு தான் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு. இதை கொஞ்சம் அடைச்சி போட்டிருந்தேன்னா போதும், ஒரு 2-3 டேஸில் பார்த்தீங்கன்னா பேர் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு. பாருங்க உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருக்கான். அதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி விடுறேன், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் இடம் பழகும். வெளியே போயிட்டு வந்தாலும் திருப்பி வந்துடும்ன்றனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மார்னிங் டைம் இல்லைனா ஈவினிங் டைம் போல் திறந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ மாடி பார்த்திங்கன்னா குப்பையாக இருக்குது, கொஞ்சம் யாரும் இது பண்ணிக்காங்க. கேஜை நான் ரெடி பண்ணனால தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குப்பை கூடமாக இருக்குது. ஸோ கேஜ் எல்லாமே முடிஞ்ச ஒர்க் முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் உட்காந்து க்ளீன் பண்ணணும். இந்த ஒயிட்டு 2 ஆஸ்திரேலியன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேர் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா இப்போ கொஞ்சம் ஒன்றா தான் நிற்கிது. வேறு அதான் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கிட்டு இருந்த ஹோமர் மேலு ஃபீமேல் வந்து இதுக்கு அந்த ஃபீமேலுக்கு தான் பார்த்தீங்கன்னா பேருக்கு போட்டிருந்தேன், ஆனால் இன்னும் பேராச்சா என்னன்னு தெரியல. அப்போ என்ன நடக்குதுன்னு. ஸோ அடுத்து சிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா போகலாம். சிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகிட்டாங்க. ஆஸ்திரேலியனோட சிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகிருச்சு. அப்புறம் இது வந்து அந்த நம்ம ஓவர் அடிக்காரனையோட சிக்கு. ஸோ இந்த சிக்கும் அந்த மாடை கலரில் ஒரு சிக்கு போன வாட்டி பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த சிக்கியுமே பார்த்திங்கன்னா காமிக்கிறேன். ஸோ அந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா வெள்ளி கன்று தான் மேல், அது வந்து ஃபீமேல் மாதிரி தான் இருக்குது, இது மேலே என்னன்னு தெரியல. ஸோ அந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேலுக்கு இருக்குது. அப்புறம் இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா சேலுக்கு தான் இருக்குது. இது ஆனால் இப்போதைக்கு நீங்கள் கையில் எடுத்து ஊட்டுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு யாருக்காச்சும் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது வந்து ஓவர் அடிக்காரணியோட சிக்கு. ஸோ நேற்று முந்தானேத்து பார்த்தீங்கன்னா இறக்காளி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அரிசி போட்டிருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக குன்னிட்டு இருக்கிற மாதிரி இருந்தான், அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கான். இருடி வந்து ஊட்டுறேன் டி. இரு வந்து ஊட்டுறேன், கொஞ்ச நேரம் இரு வந்து ஊட்டுறேன். ஸோ அந்த மாடை கலர் பார்த்தீங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கண்டு தான். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃப்ளை பறவடி தான். ஸோ வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட நம்பர் தரேன். ஸோ அந்த சிக்ஸும் இருக்குது. ஸோ எடுத்து ஊட்டி வளர்க்குறவங்க வாங்கிக்கோங்க, இல்லை கொஞ்சம் டேஸ் கழித்து வாங்கணுன்னாலும் பிரச்சனை இல்லை, வாங்கிக்கலாம். ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா செல் பண்ணிட்டோம். ஸோ மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெட்டையிலும் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஷாவல் நோஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ரெண்டு மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ கார்லாம் பார்த்தீங்கன்னா செல் பண்ணல. காரும் பீட்டா அப்புறம் ஃப்ளோரன் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இருக்குது, என்கிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த 3 டேங்க்கும் பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒன்று வந்து 2 ஃபீட் டேங்க்கு, மிச்சம் ரெண்டு பார்த்தீங்கன்னா 1 ஃபீட் டேங்க்கு. ஸோ மதுரைக்குள்ளக்கிருந்து யாருக்காச்சும் செகண்ட் ஹேண்ட் டேங்க் வேணும்னு சொல்லி வேணும்னா யாராச்சும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஸோ வெற்றிகரமாக 1K சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, இன்றைக்கி ஈவினிங் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன வளர்க்க போகிறோன்றத பற்றி நான் கொஞ்சம் எக்ஸாட்டிக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஜஸ்ட்டு.
ஸோ அதில் எதுன்ட்டு நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ சாயங்காலம் வீடியோ காண்டி வெயிட் பண்ணுங்கள். பாய். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். டாடா.